4 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சரிண்ணே, ரெண்டு கிடா குட்டியா பொட்ட குட்டியா? ரெண்டு கிடா குட்டி. இது வளப்புக்கா மறுவழி குடுக்கறத கொண்டு வந்திருக்கீங்களா? வளப்புக்கு தானே வாங்கிருக்கீங்க. வளப்புக்கு தான் வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்து வாங்கிருக்கீங்க? மதுரையில இருந்து வந்து. மதுரையில இருந்து வாங்கிருக்கீங்க. ஆனா இந்த குட்டியை வளர்த்தானு எத்தனை மாசம் வளர்த்தா நம்மளுக்கு லாபம் தரும்? 3 மாசம் உறுதியா வளர்க்கணும். உறுதியா வளர்த்தா லாபம் தானே? சரிண்ணே, ஆனா அதாவது என்ன மாதிரி பால் கொடுத்து வளர்க்கணும் இந்த குட்டிக்கு? பசும்பால் தானே கொடுக்கணும். பசும்பால் தான் கொடுக்கணும். என்ன அளவு கொடுக்கணும்? ஒரு மாசத்துல இறக்கடிக்கும் தெளிவான கடாயா இருக்கு. ஒரு சில கிடாய் வந்து மூக்கடிச்சுட்டு அப்படி இப்படின்னு தெளிவில்லாம இருக்கும். ஆனா இது ஒரு தெளிவான கிடாய், நல்ல ஒரு அம்சமா இருக்கு. பாருங்க, முகலட்சணமான கிடாய், 4 பல்லு அப்படின்னு சொன்னாப்ல. 4 பல்லு கிடாய் ஆட்டுக்கு உதவுமா நீங்களே பாருங்க. சொல்றீங்க 21. சரி, ஆனா காய் அடிச்ச கிடாயா காய் அடிக்காத கிடாயா? காய் அடிக்காத கிடாய்தான். பல்லுன்னு பார்த்தா எப்படின்னதுக்கு பல்லு 4 பல்லு. ஏன்னா இந்த 4 பல்லு கிடாய்க்குன்னு ஆட்டுக்கு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 5 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம் சரிண்ணே. ஆனா அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படினதுக்கு ரொம்ப மோசம். என்ன விலைக்குன்னு கேள்வி இருக்கு இந்த கிடாய்க்கு? 16,500 தான் கேள்வி இருக்கு. என்ன விலை வந்தா நீங்க கொடுக்கலாம் நினைப்பீங்க? 18 ரூபா வந்தா கூட கொடுத்தலாம் சரிண்ணே. ஆனா அதாவது ஆட்டுக்கு வச்சுக்கலாமா எப்படின்னு? ஆட்டுக்கு வச்சுக்கலாம், நல்ல கலர் தானே. சரிண்ணே, ஆனா அதாவது நீங்க வளர்த்த கிடாயோ இல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த கிடாய கொண்டு வந்த கிடாயோ? நீங்க வளர்த்த கிடாய் தான். சரிண்ணே, மேய்ச்சல் முறையில் வளர்த்ததா கையற வச்சு வளர்த்ததானே? மேய்ச்சல் தான். எந்த ஊர்னு உங்களுக்கு? கிழக்க. மதுரையான? சரிண்ணே, மதுரைக்கு பக்கத்துல அருப்புக்கோட்டை. அங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க சரிண்ணே. ஆனா அங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க, கிடாய்க்கு கேள்வி வந்து கம்மியா தான் இருக்கிறீங்க. இப்போ கேள்வி இல்லைன்னா என்னென்ன பண்ணுவீங்க? கொண்டு போய் ஆட்டில் விடுறாங்க. கொண்டு போய் ஆட்டில் தான் விடணும். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என்னென்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 12 ஜோடி. 12-17 வாங்கிருக்கீங்க. அதாவது இது எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும்? இப்போ 3-4 மாசம் குட்டியா இருக்கும். சரிண்ணே, இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்ப என்ன இருக்குது? நல்லா இருக்கு. விற்பனை எப்ப என்ன போயிட்டு இருக்கு? அதாவது இந்த குட்டியை வந்து வளர்க்கும் போது வந்து நீங்க இன்னும் எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? இந்த குட்டிகளை வளர்க்கும் போது நீங்க இன்னும் எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? 6-7-8 மாசம். அதாவது பக்ரீத் கணக்கு பண்ணி என்னண்ணே? சரிண்ணே, பக்ரீத் கணக்கு பண்ணி வளர்க்கீங்கன்னா என்ன மாதிரி கிடையாது? நல்ல ரேட்டு கிடைச்சா கொடுத்தலாம் சரிண்ணே. ஆனா அதாவது இப்போ இந்த குட்டிகளுக்கு என்ன மாதிரி தீவனம் வச்சு வளர்க்கறது உண்டு? நீங்க எப்படி வளர்க்குறீங்க? அப்படி வச்சு கொண்டு போனோம்னா இந்த இறக்கி எப்படி நீங்க உங்க இறக்கி நீங்க மாத்துவீங்க? எல்லாமே காட்டு தீவனம் தான். ஆனா அதாவது அரிசி வைக்கிறது உண்டா? அரிசி வைக்க மாட்டேங்க. திருநெல்வேலி பேட்டை கொண்டு போறீங்க. ஆனா இதெல்லாம் வளப்புக்கா? வளப்புக்கு தான். எத்தனை மாசம் வளப்பீங்க இந்த குட்டிகளை? 6 மாசம் வளப்பீங்க. 6 மாசம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும்? அரிசி கோதுமை என்னென்ன அளவுல வைக்கிறீங்க?
ஒவ்வொரு குட்டியும் வந்து 11 கிலோ 12 கிலோ இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் வந்து எத்தனை மாசம் குட்டிகளான இருக்கும்? இது 4 மாசம்
நாலு மாசம் ஆறு மாசம் இருக்கு அந்த அதெல்லாம் ஆறு மாசம் குட்டி சரிண்ணே இதெல்லாம் வளர்ப்புக்கு ஆகாதானே வளர்ப்பு வாங்க வளர்க்க வந்த நேரத்தில் வாங்க மாட்டாங்க மழை நேரத்தில் வாங்க மாட்டாங்க வளர்ப்புக்கு சரிண்ணே ஆனால் அதாவது இந்த குட்டிகள் அப்படின்னா இப்போ கறி கடைக்கு தான் போதுங்கிறீங்க சரிண்ணே ஏன்னா இந்த குட்டிகள் வந்து கறி கடைக்கு போச்சுன்னா லாபமா எப்படின்னு உங்களுக்கு லாபம் உங்களுக்கு லாபம் தான் கறி கடைக்கு தான் லாபம் கறி கடைக்கு தான் லாபம் உங்களுக்குண்ணே அதிகபட்சம் ரொம்ப நன்றி.